உங்க படிப்பு காலத்துல ஸ்கூல் ஆசிரியர்கள் அவங்கள கொஞ்சம் மறக்க முடியாத? ஆமாம், அதாவது ஸ்கூல்ல படிக்கும்போது நான் வந்து சாஸ்திரி வேடம் போட்டு நடித்ததுனால என் பேர் ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு உச்சரிக்கிறது. இப்னு சவுதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அப்புறம் கமாலியா ஸ்கூல், அது ஒரு முஸ்லீம் ஸ்கூல்லேருந்து கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே என்ன சாஸ்திரின்னு தான் கூப்பிடுவோம், பேரை கூப்பிட முடியாது. அதனால் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் நல்ல உதவியாக இருந்தாங்க கிறிஸ்தவ வாத்தியார். இப்போ கூட நாங்கள் பேட்ச் இந்த ஓல் பழைய மாணவர்களுடைய அமைப்பு அலுமினி அசோசியேஷனில் எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணோம். அதில் நிறைய சார் வந்து அதான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து மாணவர்கள் மேலே ஒரு அன்பு பாசம் இருந்துச்சு. அதாவது சும்மா வந்து கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கிடையாது. அவங்க வந்து உளப்பூர்வமாக நம்மளுக்கு எல்லாமே படித்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து அந்த நேரத்தில் உள்ள எல்லாருமே நாங்களாம் அவங்க வீட்டுக்கு போவோம். நிறைய நேரத்தில் ஜோதி டீச்சர்ன்ற ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்களாம் வந்து டியூஷன் படித்தேன். அப்போ அவங்க அடிக்கடி என்னை கம்பல் பண்ணுவாங்க, நீ ஏன் வீட்டில் தங்கி ரெண்டு நோன்பு வைக்கணும், நாங்கள் நோன்பு வைக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவள் வீட்டில் நான் ரெண்டு நோன்பு வச்சேன். தங்கி இருந்து எல்லாம் இஃப்தாருக்கு சஹருக்கெல்லாம் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தந்து அதில் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு சமுதாய கம்யூனல் ஹார்மன் நம்ம இதில் இருந்துச்சு. எல்லாருமே அப்படி ஒரு நல்ல ஒரு அந்த சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. அந்த அதான் இதாகணும். இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த இருக்கு. இப்போ காயல்பட்டினமே டெல்லியிலேருந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க. அதாவது கம்யூனல் ஹார்மனிக்கு காயல்பட்டினம் தான் பெரிய உதாரணமாக இருக்குன்னு நாங்கள் பேப்பரெல்லாம் படித்தோம் அப்படின்னு. ஜமாத் இஸ்லாமிய ரெண்டு பேர் வந்தாங்க. அப்போ நிறைய பேர் அங்கே இன்டர்வியூ பண்ணோம். அப்போ என்னன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அதில் கிறிஸ்துராஜின்ற ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒரு அவர் கவுன்சிலர்லாம் இருந்தார், இஸ் தலித்து, அவர் கிறிஸ்தவர். இப்போ அவரை இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொன்னார், நாங்கள் வந்து சிறு பிள்ளையில் காயல்பட்டினத்தில் அவங்க வீட்டில் எல்லாம் போய் விளையாடுவோம், பெட்ரூம் வரைக்கும் போய் விளையாடுவோம், எங்களை வந்து யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எங்களை அவங்க பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா மாதிரி வேலை செய்வாங்க, நாங்கள் இந்த பையங்களோட விளையாடுவோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த இந்த பால்குடி தாய்மார்கள் இப்போ எங்கள் ஒரு புள்ள பிறக்கும் சில பேருக்கு பால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், நான் வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் நிறைய முஸ்லீம் பிள்ளைங்கள் வந்து அவங்கள்ட்ட பால் குடித்து வளர்ந்துருக்காங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அவங்க அவங்களாம் வந்து அவங்க வந்து ஓன் சிஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. எந்த அதாவது அந்த அளவுக்கு ஒரு உறவு நம்ம தமிழ்நாட்டிலேயும் சரி வேறு நார்த் இந்தியாவிலலாம் பார்க்க முடியும். நார்த் இந்தியாவுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த அளவு இந்த பால் குடிக்க வைக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லையா. இந்த பால் குடி உறவு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான உறவு. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இருக்குது, இல்லாம இல்ல, நிறைய இடங்கள்ல இருக்கு. புதுப்பிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து சமுதாய நல்லிணக்க விஷயங்கள்லாம் பேசணும், கூட்டணும், சந்திக்கணும், நிறைய சந்திப்புகள். நாங்க கூட அந்த சமூக நல்லிணக்கம் அந்த கம்யூனல் ஹார்மோனிக்கா வந்து ரெண்டு பேரும் டெல்லியிலேருந்து வந்தாங்க. ஒரு பண்டிட்டும் ஒரு அனீசுர் ரஹ்மான் காசிமின்னு சொல்லிட்டு நம்ம ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலினுடைய ஒரு உதவி தலைவர். அப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் போய் பார்த்தோம். அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா போய் பார்த்தா எங்களுக்கு மசாலா அது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியல என்னன்னு சொன்னால், அவங்களுடைய மற்ற கொள்கையே வேற, பட்டு நம்மளோட பழகின விதம் நம்மளுக்கு நல்ல சிறப்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பழகினது. அந்த பெரியவாள் இருக்கும்போது அவர் வந்து குளத்தில் தான் வந்து குளிப்பாங்களாம், பாத்ரூமில் குளிக்க மாட்டாங்களாம். இப்போ இந்த குளத்துக்கு போகிற வழியில் முஸ்லீம் ஆளுடைய லேண்ட் இருந்திருக்கு. இப்போ அவர் என்ன பாட்டு கேட்டிருக்காரு, பாய்கிட்ட போய் ஒரு மூணு அடி பாதை சங்கர மண்டலத்துலேருந்து அந்த குளத்துக்கு போகிறதுக்கு. அப்போ அவர் சொல்லிட்டாரா 10 அடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுலேருந்து அந்த குடும்பத்தோட ரொம்ப பெரிய ஒரு க்ளோஸான உறவு வச்சுருக்காங்க. அதில் அவர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. இப்போவும் காஞ்சியினுடைய இதில் சாப்பாடு அங்கே காஞ்சி மடத்தில் போடக்கூடிய சாப்பாடை ஒரு முஸ்லீம் குடும்பம் தான் சமைச்சு கொடுக்குது. இப்போ அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த அந்யோன்யம் இருக்குது. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்களும் போனோம், எங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவில் மதிப்பு கொடுத்து மரியாதை பேசுறாரு. நிறைய விஷயங்கள் பேசணும், கம்யூனல் ஹார்மனி, அப்புறம் எஜுகேஷன், ஹெல்த் கேரு, எல்லாத்துலேயும் நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு டோனில் பேசினார். அப்புறம் நம்ம ஜன் சேவாவை பற்றி சொன்னோம், ஜன் சேவா கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, இந்த வட்டி இல்லா வங்கி திட்டத்தை பற்றி சொன்னோன்னா அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார்.
ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்களே, நம்ம எம்பவர்மெண்ட் லோன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோட, இதுதான் பாவர்ட்டி எலிவேஷனுக்கு ஏழ்மையிலேருந்து மக்களை காப்பாற்றுறது ஒரு பெரிய திட்டம், இதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப விஷயம் பெரிய அளவில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி எங்களை கூட விட்டார் இதை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம அந்த கான்செப்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் அவங்களுக்கு அவங்கள ரொம்ப கவர்ந்துருக்கு. இப்போ அதை நம்ம பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும்.